ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் நன்னாரி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சப்ஜா சீடு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஜூஸ்லலாம் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சமாக பாதாம் பிசுன்னு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நைட்லேயே ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து நல்லா ஊறி நல்லா இருக்கும் அடுத்து ரெண்டு எலுமிச்சி பழம் எடுத்திருக்கேன் அது கூடவே நன்னாரி சிரப் எடுத்திருக்கேன் இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா சீட் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஜூஸ் போடும்போது இந்த சப்ஜா சைட் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் சேர்த்துடலாம் லெமனை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நன்னாரி சிரப் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசுனு சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து ஜூஸில் குடிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கண்டிப்பாக நைட்டே ஊற வச்சுருங்க அப்போ தான் ஊறி நல்லா நிறைய வரும் இப்போது பாதாம் பிசுன்னு சேர்த்தாச்சு இதையும் வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் கோல்டு வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கடைசியாக நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நன்னாரி சிறப்பே கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹனியோ சுகரோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் நன்னாரி சர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ